மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆலந்தூரில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க, அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியே. இந்த நேரத்துல இந்த ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில செய்யப்பட்டுள்ள சின்ன சின்ன பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மழைக்காலங்களில் போரூர் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் குடியிருப்பு பகுதியில் தேங்காமல் ₹120 கோடி மதிப்பீட்டில் முதல் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் முடிவுற்று செயல்பாட்டில் உள்ளது. நடப்பு நிதியாண்டில் ₹84.93 கோடி மதிப்பீட்டில் இரண்டாம் கட்ட வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள பழைய கான்கிரீட் கழிவுநீர் குழாய்களை மாற்றி புதிய வார்ப்பு இரும்பு காஸ்ட் அயன் குழாய் அமைக்கும் பணி ₹112.62 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. நந்தம்பாக்கத்தில் ₹254 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான நிதி நுட்ப கோபுரம் மற்றும் ₹116 கோடி மதிப்பீட்டில் நிதி நுட்ப நகரம் அமைக்கப்பட்டு வருகின்றது. ₹18 கோடி மதிப்பீட்டில் ஆலந்தூர் புது தெருவில் உள்ள புதிய சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மழை நீர் தேங்குவதை தடுக்க 13.80 கோடி மதிப்பீட்டில் வீராங்கால் ஓடை தூர்வாரி அகலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல ₹24.52 கோடி மதிப்பீட்டில் நிலமங்கை நகரிலும் ₹9 கோடி மதிப்பீட்டில் கண்ணன் காலனி பகுதியிலும் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த 3 வருடங்களில் இந்த ஆலந்தூர் பகுதிக்கு நாம செய்திருக்கக்கூடிய பணிகள். இப்பொழுது நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஓரகடத்தில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கும் பணி ₹400 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் தயாரிக்கும் பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸ் அமைக்கும் பணி ₹700 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. திருமுடிவாக்கம் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் பணிகள் ₹50 கோடியில் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் பல்லாவரம் தொகுதியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ₹100 கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் திமுக அரசின் சாதனைகளை சொல்லி பரப்புரையில் விளக்கங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்துக் கொண்டிருக்கிறார். செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம். அவர்கள் அமைக்க உள்ளார்கள். அதேபோல் போரூர் ஏரி ₹100 கோடியில் மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.